நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஆசிய சாம்பியன்ஸ் அதாவது மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் அணி அயர்லாந்திற்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தினை ஆரம்பிக்கவிருக்கின்றது. கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைமையகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியினை உங்களுக்காக தருகின்றேன். வீராங்கனைகள் யாவரும் தயாராகி இருக்கின்றார்கள். சாமரி அத்தப்பத்து T20 போட்டிகளுக்கு தலைமை தாங்கவில்லை என்ற தகவலோடு இன்றைய இந்த நிகழ்ச்சியினை நான் ஆரம்பிக்கின்றேன். அனுஷ்கா சஞ்சீவனி இந்த T20 போட்டிகளுக்காக தலைமை தாங்கவிருக்கின்றார் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் அணிவிபரங்களையும் நாங்கள் தரவிருக்கின்றோம். 11ஆம் தேதி அதாவது இந்த மாதம் 11ஆம் தேதி முதலாவது T20 போட்டி நடைபெறவிருக்கின்றது. அதன் பின்னர் ஒன்றை விட்டு ஒரு நாளாக போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. சாமரி அத்தப்பத்து ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்கு அணித்தலைமை பொறுப்பினை ஏற்கவிருக்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரியும், அவருக்கு ஆசிய கிண்ண போட்டித் தொடரின் பொழுது கையில் ஏற்பட்ட உபாதை காரணமாக ஓய்வு பெற்றிருக்கின்றார். விஷ்மி குணரத்ன, ஹர்ஷிதா சமரவிக்ரம, ஹாஷினி பெரேரா, ஹவிஷ் கடில்ஹாரி, நிலக்ஷினி சில்வா, அனுஷ்கா சஞ்சீவனி, காவிய கவிந்தி, உதேஷிகா பிரபோதினி மற்றும் அச்சினி குலசூரிய, சுகந்திகா குமாரி, சச்சினி நிசன்ஷலா, இனோஷி பெர்னாண்டோ, ஷாஷினி ஜிம்ஹானி, அம்மா காஞ்சனா, கௌஷினி நுத்தியங்கானா ஆகியோர் இந்த அணியில் இடம் பிடித்திருக்கின்ற வீராங்கனைகளாக இருக்கின்றார்கள். இப்பொழுது இலங்கை மகளிர் அணி வளர்ச்சி கண்டு வருகின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம், எங்களுக்கும் தெரிந்த விடயமும் கூட. ஆசிய கிண்ணத்தை இந்தியாவை வெற்றி பெற்று தூக்கியதன் பின்னர் இன்னும் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. பங்களாதேஷில் T20 உலகக் கிண்ணம் ஆரம்பிக்கவிருக்கின்றது, மகளிர் உலகக் கிண்ணம். அதற்கு முதலில் அயர்லாந்துடனான தொடர் அவர்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு நல்ல முறையில் அணியை தயார்படுத்துவதற்கு ஏற்ற தொடராக அமைய போன்றது. ஆனால் ஆடுகளங்கள், கள நிலவரங்கள், அங்கே உள்ள காலநிலை என்பன வித்தியாசமாக இருக்கின்றன. அவற்றுக்கு ஏற்றால் போல் தங்களை தயார்படுத்த வேண்டிய நிலைமையிலும் இருக்கின்றது. இது தொடர்பில் அனுஷ்கா சஞ்சீவினி சொல்கின்றார், போட்டிகளுக்கு முன்னதாகவே தாங்கள் செல்கின்ற காரணத்தினால் பயிற்சிகளிலும் பயிற்சி போட்டிகளிலும் விளையாட இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த காலநிலை மற்றும் அங்கே இருக்கின்ற ஆடுகளத்தின் நிலைமைகளை புரிந்து கொண்டு விளையாடக்கூடியதாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அயர்லாந்து அணி இலங்கை அணியோடு ஒப்பிடுகின்ற வேளையில் பலமான அணியாக இல்லாவிட்டாலும் கூட நல்ல முறையில் விளையாடக்கூடிய அணியாகவே கருதப்படுகின்றது. எவ்வாறு அவர்கள் செய்யப்படப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 11ஆம் தேதி முதலாவது போட்டி, 13ஆம் தேதி இரண்டாவது போட்டி, 16ஆம் தேதி ஒருநாள் சர்வதேச போட்டியானது ஆரம்பமாக இருக்கின்றது என்பதையும் இங்கே சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். எனவே 2 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் விளையாடப்படவிருக்கின்றன, 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் விளையாடப்படவிருக்கின்றன. எனவே இந்த 2 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் இலங்கை அணி எவ்வாறு விளையாடப் போகின்றது, குறிப்பாக சாமரி அத்தப்பத்து இன்றி விளையாடுகின்ற அணி எவ்வாறு செயல்படப் போகின்றது, 2020 போட்டிகளில் குறிப்பாக சாமரி அத்தப்பத்து இன்றி விளையாடுவது அல்லது அவர்கள் தயார் செய்து கொள்வது என்பது வீராங்கனைகளுக்கு உலக கிண்ணத்துக்கு முன்னுக்கு ஒரு தேவையான விடயமாகவும் அமைந்திருக்கின்றது. அது ஒரு நல்ல முறையில் தயார்படுத்தலாக இருக்கும் அணித்தலைவர் இல்லை அல்லது திடீரென்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டால் அவர் இன்றி எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள், இதை தயார் செய்து கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைக்கப் போகின்றது. ஒருநாள் சர்வதேச போட்டிகளுக்கு அணித்தலைவை சாமரி அத்தப்பத்து மீண்டும் வந்து விடுவார். 16ஆம் தேதி முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி, 18ஆம் தேதி இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டி, 20ஆம் தேதி மூன்றாவது ஒருநாள் சர்வதேச போட்டி நடைபெறவிருக்கின்றது. மும்மத அனுஷ்டானங்களுக்கு பின்னர் நேரடியாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைமையகத்திலிருந்து விமான நிலையம் சென்று அங்கிருந்து அணியினர் நேரடியாக அயர்லாந்து செல்கின்றார்கள். பயணிக்கும் அயர்லாந்துக்கு பயணிக்கும் இலங்கை அணிக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். கொழும்பு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைமையகத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.